रमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्मात्यमर प्रार्थित राम चंड किरण कुल मंडन राम श्रीमद् दशरथ नंदन राम कौसल्या सुख वर्धन राम विश्वामित्र प्रियतम गौतम मुनि संपूजित राम सुर मुनि वर गण संस्तुत राम नाविक धावित मृग पर राम मिथिलाकुर जन मोहक राम नन्ना பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல. அவர் நெறியோட இருக்காரு தவிர வெறியோட இல்ல. ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார். தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மற்றவங்க மனசு நோகாம பார்த்துப்பார். வீட்டுல ரகோத்தம ராவ்ங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட்டு வச்சிருக்காரு. அவங்கள வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்டு புள்ள, அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம். நல்லா இருக்கு. இப்படி மகாராஜா செங்கோல பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வழி பண்ணிட்டுதான் அண்ணன் நகரணும். ஆமா, ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க, அம்மா வெளியில போயிடுறாங்க, இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே. பயமா இருக்காத, கல்யாணம் ஆகாத பொண்ணு எதுக்கு விசாரணை நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். நிஜமாச்சாரி, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு முடிவு பெற போறீங்களா இல்ல நானே இந்த வரது குட்டிய? பேசாம இருக்கோ, கிருஷ்ணன் முடிவுறேன். தடியாராதனை நடத்தினாதான் இவன் ஒழிச்சு வருவான்.
அடிச்சு கொன்னுங்க அப்பதான் நிம்மதி. வரது, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சு நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வருது 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 வராதுடி, எப்படி வரவழைக்கிறது நேட்டையும் சாரி பரம்பரைனா பதினெட்டாம் பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சு கொழுவர் குடிக்கிற வயசா இது. போடா சக்கொலைக்க. ஏய், தாலிய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க, தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம். உப்பிரியப்ப கோயிலுக்கு நடையா நடந்து பிறந்த குழந்தையவன் அப்பல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு. அது எதுமேலயோ படுத்து புறந்துடுத்து போல இருக்கு. நாடுறது அப்பாவுக்கு திவ்யமா தவசம் கொடுத்துட்டு ரொம்ப புண்ணியம். அதோட என்னுடைய தட்சிணைய கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம். ரெண்டு வாழைக்காயும் காப்படி அரிசி எத்தனை காசு தான் கொடுக்கற வழக்கம். இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே, என்ன அப்படி சொல்லிட்டு? லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா? சரி சரி சரி, எட்டு அஞ்சு ரூபாய் தரேன், எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயருக்கு தாம்பரம் வேண்டா சுவாமி, இதெல்லாம் எடுத்து நீங்க போறதுல. சரி சுவாமி, தட்சிணா ஒரு வழியா இன்னைக்கு தேவசத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் குடிச்சிட்டேன். நான் அஞ்சு கொடுத்தேங்க. அப்படி பாவி, நீ ஏன் அஞ்சு ரூபாய் கொடுத்த? நான் உங்க தாம்பூலம் தானே கொடுத்து சொன்னேன், ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டுமே. பாவங்க, உங்க கெட்ட பத்திக்குதான் அப்படி நடக்குது. உங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கு. யோ, தேவஸ்தானி கூட என் கட்டி போடுங்கண்ணா. உனக்கு போய் நான் மத்தனா வந்த பாரு. நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் அரவணைக்கு வாங்கல? நான் யாரையும் ஏமாத்தல, கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்குறேன். கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்கிறான், கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான். இவெல்லாம் ஒரு அத்தான். உன் தம்பி இப்படி கத்துறானே, கொஞ்சம் விட்டுறீங்களா? நான் கூப்பிட்டேன். லேட் மேரேஜா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். நல்லதே, நீ வந்து இது கட்டியா பாரு, நல்ல சுரியன் வாங்கியும் ஆந்திரா மிளகா ரெண்டு கிலோ வந்துருக்கு.
கடை விலைக்கு முக்காவெல்லாம் கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கூட இல்ல நான் பக்கத்து வீட்டு சமயத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா இன்னைக்கு பணம் வேணுமா? அடி போடி விக்கிறதே சினிமா பார்க்கத்தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அடுத்து ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து வீட்டு சமயத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா இப்படி தினமும் விடாம 100 ஷோ சினிமாக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்கார திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லாம் வசதியா தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துருவோம். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்கி இல்ல பக்கத்து விட்டு வந்து ரெடியா இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். என்ன படம் ஆரம்பிக்க போறோம்? முதல் நாள் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது காப்பி பண்ண பண்ணே ஏ ரிக்கிறீமே. அம்மா 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 பீமரா வந்துட்டாரு, பீமரா வந்துட்டாருமா. ரகோத்தமா वो सापुत्र द्वारा आगे रहेंगे ना नीरान खा पाते हैं आया रघुत्तमा नल्ला क्या है ना पेट्टा अपने ये पैर सुनी कुपरी है ना उन पैरे रघुत्तमा था ना सर ये तो चल रहा அப்படி சொல்ல சுபத்ரா. அடே உங்க அப்பாவே என்ன பேர சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சிந்தை கேப்பல உன்னே. ஆ சரிடா. ஆ ரகோத்தமா வத்தி விட்டு எடுத்துங்க வாயா. சுபத்ரு இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம் உன் சுபுத்திரம் என்னன்னு கேட்பாங்க. மரியாதையா போயிடுவோம். இந்த அர்த்தத்தை யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ எனக்கும் கத்து குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. காப்பாத்து மாமா. என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டைன்னு உடனே பகவான வேண்டிக்கிறேடே. பெத்த பாசம், பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவன் அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிரமும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே எனக்கு மாங்கல்ய பிச்ச குடுடா. ரகோத்தமா சுபத்ரா வர நீ பாச்ச. நஞ்சம் வாங்குறவாத சுடவும் குடுக்கிறவாத குழி தோண்டி புதைக்கணும்னு.
சகுனம் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 2-30 போட்டுருமே. அதெல்லாம் தெரியாது சார், என்ன முடிங்க சார். நான் சொன்னா கேளு, குடு சார். எனக்கு பயமா இருக்கு சார். குடு குடு குடுறா. அப்பளம் சொல்றது போல் சொல்கிறார்கள். படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கத்திடா. வர வரக்கூடிய கருத்துக்கு என வாத்து குட்டி. என் அப்பா சொல்லுவாரு மாமா, தரித்திரம் வாங்குறவர்கள் கை காலம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சா உடம்புல ஒட்டுமா. ஆமா, அவங்க அப்பா பெரிய தர்ம புத்திரன், அறிவு கட்ட முண்டா. யாரு? நீ தான்டா. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எசுதல் 3 வருஷம், பிள்ளைய ஒழுங்கா வரக்க தெரியல. ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்ப. பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி இல்ல மாமா, நடந்தது நரசிம்மாச்சாரி. நரசிம்மாச்சாரி தான். அந்த ஆள் புத்திக்கு தண்டனையா? கடவுள் உன்னை பிள்ளையா கொடுத்திருக்கிறார். தண்டை போட்டு தடிலாமா? அது ஒரு முசுடு, இது ஒரு அசடு. இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா, உள்ளே ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல. என்னை இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சனா? என் வரும்படிய கருத்து இதான் பாவி. முட்டாள், முண்டம், அறிவு கட்டவனே, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், SSLC 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிறாரு. என்ன என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி கூட கண்ணாவிதான் பேசிட்டேன். என்ன பத்தி எது வேணா பேசிட்டுடா? உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசுறான்? உங்க பையன் பெரிய பிரிஞ்சிட்டா? தெரிய தர யோசிக்கிறேன். தெரியாதோ? என தெரியாம போய்க்கு போயிற. 4 வாரத்தை இங்கிலீஷ்ல இருக்கா? 40 தப்பு பண்றேன். நீ என் குழந்தைய பார்த்தா பேசுறேன். SSLC 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க புள்ள. 11 சொல்ல ராஸ்கல். எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி? அந்த சண்டை தானே போட்டுட்டு போறாரு. அதுக்கு நான் கேட்டீங்கன்னா எவ்வளவு துப்புனாலும் நான் விட போறது. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. ஏன் இப்படி மாறவாரி படுறேன்? அவாரத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேல. பயமுடி அறிவு கட்டுவேன். நோக்கு கொஞ்சம் கூட புள்ள மாசமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்காரி தானே, வேற எப்படி இருப்பேன்? குமார தாண்டி குச்சி எடுத்தால 10 பேர் அடிப்பேன். அழிஞ்சு போயிடுவான். வாய்க்கு வந்தபடி தூஷணம் பண்றேன். அவ கேட்டாங்க இப்படி மோகனியாட்டம் ஆடுறேல. வருது பெற்றவன் நான் கேட்கிறேன். அவனுக்கு எப்ப அம்மா போட்டுது? அவனுக்கு எப்ப மஞ்சக்காமலை வந்தது? அவனுக்கு எப்ப டைபாய்டு வந்தது? நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கே. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அவனுக்கு படிப்பையர்ல சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜெனிய சாபம். நன்னா அவ காதல் விழுமடியா சொல்லும்.
வரதோ இவ்வளவு சண்டை உன்னாலதான். உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா? பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மத்தவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. தெரியாமல அவங்க அப்பா என்ன மாட்டு புண்ணிய மாட்டு புண்ணியு உரிமையோடு கூப்பிடுறாரு. நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும். என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்ப சமத்துட. உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ. கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, உங்க பொருளாதார திருநீங்கன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? என்னதான் வயிற்று பழிப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க. அம்மா நீங்க யாரு? உங்க டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம். அவரு கேளுங்க. அவர் எல்லாம் யாரு? அதான் என்னோட அவரு. எங்க வந்தீங்க? இவரு திருச்சியில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டினாருங்க. இவரு ஸ்டார் தெரியல, வியாபாரம் ஆடி போச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியல, கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான். ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, அப்புறம் பாக்கலாம். என்னங்க என்ன அந்த நிலைமைக்கு வரலடா? தயவு செஞ்சு நீங்கதான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கறியே. அது நீங்க சமீபகாலம்மா, உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடலாம் போதும். என்ன பாடணும்? கந்த சஷ்டி கவசமா பாட போறாங்க. ஏதோ லோ கிளாஸா? நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க. நீங்க வந்து ஆடினா இறந்ததெல்லாம் மீண்டும் அடைச்சிருக்க. ஒரே ஆட்டம், சில்க்ல சோபா கவர் தச்சு போட்டுருவாருங்க. ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கான். ஆடி காப்பாத்துங்க. பாவம், ரொம்ப நண்டு போயிட்டாங்கல்ல. ஓகே, ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறோம். தேதியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணுங்க. விளம்பரத்துல கர்ச்சீப் கட்டாதீங்கன்னு விளம்பரம் பண்ணுங்க. என்னது பிரசாதமா? மத்திய சுசீலா, தீர்க்க சுமங்கலையா? பூவும் பொட்டுமா? புடவையோடு இருமா? எனக்கு வண்ணம்
அத்து பக்கம் குடிக்க போனா அம்பி பையன் என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனாட அம்மா பிச்சை என்ன பாக்குறான் நரசிம்மாச்சாரி.
உங்க பையன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத சொல்ல வேண்டியதானே. அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் வெட்டிக்காரன் தானே. பட்டு சுட்டினா ஏய், அப்புறம் ஏன் வெட்டி? அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. கரெக்ட் சார். இதுதான் நானும் அப்பா கிட்ட அப்போலயே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுங்க. மாத்தேன் சார், இன்னைக்கு நானே நாலு நாள் செலவு வச்சு ஒரு பட்டத்தை வாங்கி கொண்டேன். ஏய், நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னதே, மோஸ்ட் ரியாட்டிகளா இருக்கான். அட நீங்க ஒண்ணு, அவன் பெருமாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதா லாய்க்குல சிம்பாலிக்கா காட்டுறான். போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அவாய்ட் பண்றேன்? நில்லு நில்லு, அம்பிக்கு வேணா வா, இப்படி வந்துக்கோ. உன் ஜென்ரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராகும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லக்ஷ்மணனா, கும்பகர்ணனா? சீட்டு புலிக்கு பாத்துருவோமா? இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி, வர வாரம் ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேக்குற கேள்விகளுக்கு டான் டான் பதில் சொல்லணும், இல்ல உதைச்சு விடுவேன். மாமி எலவட்டாச்சோ, இதுவாயிட்டு செத்து போறோம். மாமா சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பாக்கணும்னா. ஆரம்ப பீமாராவ் ஓந்த ரகோத்தமராவோட பிள்ளை. வருஷமா இப்போ நான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல எப்படிதான் உட்காரணும்? வேற ஒரு பயிர் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்கி சகனமே இல்லாம இருக்கானே. அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். நாலு இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டா தானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அதோ அதோட்டே சொல்லிட்டு அழகதுனால போன வா, திரும்பி வந்துருவா போற. உன் காத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டுன்னு போயிட்டானே ஏமன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமி எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கோ? எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்து ஏன்? துக்கம்தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிட்டு மாமிய நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா அவளை பாத்துக்கோங்க, இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பருவதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது இழவா? கிடைக்க ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, உன்னோட வாழ்ந்த காலம் விசாகலடி கூடவே சின்ன வயசுல நம்ம பேச்சுல சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா திட்டு இருக்கேன்.
அதுக்கு பேருதான்
மூணு எழுத்து. மூணு எழுத்தா? கால் புரிஞ்செடுத்து. இன்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது, ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருது, பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம், ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன் அண்ணனா நினைச்சி பாசத்தை செலுத்துற. அண்ணனா? என்னமோ மூணு எழுத்து. ஆமா பாசம், அதுவும் மூணு எழுத்து தானே. பாசமா? மூதேரி, அதுவும் மூணு எழுத்துதான். வாழ்க்கையில ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லான்னு பார்த்தா அவ என்ன அண்ணான்ட்டு போயிட்டாரா? கண்ணே அதெல்லாம் அப்படமா சொல்லுவா, போக போகதான் காதலா மாறும். அப்படின்னா காதல் பண்டா? டே உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸ். இல்ல இல்ல, நேக்கு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரியவான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்க. அவனை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிற ஆடுவண்டா? ரொம்ப கஷ்டம். ஏண்டா நீ மாலையா போட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு குடலே கிடையாது. அது இத்தனோட சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருக்கு. அவனையா சொல்ற? உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவ. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஆமா பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆத்து ஜெயந்தி. ஜெயந்திய கட்டி போட்டு மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்றா? ஜெயந்தி காணாம போயிட்டான். ஜெயந்தி, இந்த வருதவ காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்ல. இத்த நேரம் நம்மள சும்மா சீந்தி விட்டுருக்கா? நம்ம காதலுக்கு தடையே இல்ல. போடுங்க சார், 2 நாளா சார் சாப்பிட்டு வச்சுக்கோ. மிளகாய் 4.30, நிச்சயமா இல்ல 1 ரூபாய் அடிச்சிருப்போம். சர்க்கரை 6.40, விலை ஓகே, அளவுலதான் கை வச்சிருக்கணும். உப்பு 7.20. உப்பு விலை எப்படி குப்பு 7.20 சரியா வரல? உப்பு இல்ல, பருப்பு. பருப்பு தான் பக்கத்துல இருக்கே. அது நேத்து வாங்கினதுங்க? நேத்து வாங்கினது இன்னைக்கு லிஸ்ட்ல எப்படி வந்துச்சு? நேத்து வாங்கினது முந்தானத்து வந்தாச்சு, முந்தானத்து வாங்க வேண்டியது நாளைக்கு வந்தாச்சு, நாளைக்கு வாங்க வேண்டியது முந்தானத்து கொடுத்தாச்சு.
டோட்டல் 49 தான் வருது 69 போடுங்க இடையில 20 அடிச்சிருக்கற ஐட்டம் பை ஐட்டம் தான் அடிக்கிறேன்னு பார்த்தேன் டோட்டலி அடிக்கிறியா கிட்ட வா என்ன கதவெல்லாம் திறந்திருக்கு அதாவது ஒரு நேரங்கள் இல்லையா சீட்டு படத்தை இடுப்புல எங்க சொறிய வச்சிருக்கேன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் லவ் பண்றேன்னு நான் நினைச்சேன் மரியாதையா சொல்லுடு சிறுவாட்டு காசை எங்க பதுக்கி வச்சிருக்கிறேன் எங்க இல்லையா ஏக்கா உங்க தில்லு முழுக்கும் லிமிட்டே இல்லையா என்ன அப்புறம் என்ன அப்புறம் ஊர்ல எத்தனை கடை இருக்கு நாங்க ஏன் உங்ககிட்ட வாங்குறோம் நீங்க சினிமாக்கு போகணும் வீட்டுக்குள்ள எடுத்து விக்கிறீங்க ஏதோ வேலை குறைச்சல இருக்குன்னா நாங்களும் அதை வாங்கிக்கிறோம் இது அளவுல என்ன பிராடு வேண்டியிருக்கு ஒரு கிலோ பருப்புக்கு பழத்தை வாங்கிக்கிட்டு முக்கா கிலோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க மீதி 2 ரூபாய் வந்தாதான் வீட்டு படி எல்லாரும் எங்க வீட்டுக்கார சொல்லிட்டாரு மின்னல் வேகத்துல அடிக்கிறியே நான் தூங்கும் போது என் கண்ணு ஹாத்தி கிட்னி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வித்து விடுவேன் தேவையான மட்டும் அளந்து அளந்து எடுத்து கொடுக்கிறேன்
செத்த இப்படி வர்ற என்ன பெரியவா இப்படி எல்லாம் கோச்சிட்டு சத்தசை விட்டு எழுந்து போறேன்னு சொல்லப்படாது. அப்புறம் சரஸ்வதியும் போட்டு எழுந்து போயிடுவா. சங்கீதம் பாட்டு சங்கீதம் தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் இங்க பாடப்படாது. சங்கீதம் தெரியாதவாளும் உங்க சங்கீதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கோபத்துல பெரியவா இப்படி எல்லாம் அடாபடியா பேசப்படாது. என்கிட்ட விளையாடப்படா நான் பாடிடுவேன். பாடிடுவேன். பேசிட்டு இருக்காது வந்துட்டேன். Papa Daganini, Papa Sadanini, Papa Daganini, Papa Sadanini, Gayadadan. Ah, 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 தாதம் பல்லவி என்று கீதம் மூன்று வகை இந்த மூன்றும் சேர்ந்து தோன்றும் போது பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் அவள் காணிக்கை தான் என்று காட்டுகிறாள் இசைஞானமெனும் செல்வம் இசை ஞானமெனும் செல்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாள் கலைவாணி எனும் தெய்வம் சங்கீத தேவதை சிரிக்கின்றாய் சப்தஸ்வரங்கள் என் வழியாக நல்ல சாகித்யம் வரைந்து கொடுக்கின்றாய் வண்ண செந்தமிழ் மொழியாக வண்ண செந்தமிழ் மொழியாக மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலை வாங்கியனும் தெய்வம் ஒரு ஜாதகம் வந்திருக்கு. ஐயோ ஏங்க பையன் எங்க இருந்து வரான்? வெளிநாட்டுல இருக்கான். அதெல்லாம் பார்த்தேன். லோக்கலா ஒரு பையன் நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டானே. சொல்றத கேளுங்க. இந்த பையன் சவுதி அரேபியாவில வேலைக்கு இருக்கிறானா? மாசம் 7500 ரூபாய் சம்பளமா? இந்த பையன் தான் நமக்கு லாயக். ஏன்னா தப்பு தண்டாவே பண்ண மாட்டான். அது எப்படிப்பா ஜாதகத்தை பாக்காமே சொல்றீங்க? அங்கெல்லாம் தப்பு பண்ணா கைய கால வெட்டி கல்லால அடிச்சு கொண்டு வாங்கலாம். அதை வச்சுதான் சொன்னேன். நீ இந்த பையனையே கட்டிக்கிட்டு போகும்போது உங்க அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு போ. திரும்பி இவளை பார்சல்ல அனுப்பிடு. போங்க, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டுதான். கொஞ்சம் நேரத்தை பாரு ஜெயந்தி. நீ என்னமா சொல்ற? இது என்னப்பா கேள்வி? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கோட்டை கைட்டி மாட்டினார். பக்கத்து போஷன் மாமி அந்த கோட்டை பைக்குள்ள கைய விட்டு நபக்கிற பணத்தை திருடிட்டா. அந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சாரு பாரு பணத்தை. அந்த மாமி முழி முழி முழின்னு முழிச்சா. அந்த வீட்டுல இருக்கிற அசட்டு பையன் அந்த மாமிய காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டான். அவன் அசடு இல்லம்மா, உத்தமமானவன். என்ன கேட்டா அந்த சவுதி அரேபியா பையனை விட இவன் எவ்வளவோ பெட்டர். அது போட்டோம். அந்த நல்ல பையன் யாரு? அந்த திருட்டு மாமி யாரு? அப்பா சொல்லம்மா. அது வந்து சொல்லம்மா. அந்த திருட்டு மாமி யாரு சொல்லிட்டுமா? நான் சொல்றேம்மா. அந்த நல்ல பையன் வரது குட்டி, அந்த திருட்டு மாமி என் பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுப்ப. நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான், இவ தப்பிச்சுக்கிட்டா. ஜெயந்தி என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா நீ என்னமா சொல்ற? சொல்லுமா? இனிமே காட்டு கொடுக்க மாட்டோமா? சொல்லுமா நாலு பேர் நம்ம ஆபீஸ்ல இருந்தா போதும், ஆபீஸ் நாரிடும். ஏண்டா இப்படி அலைகிறே? வரட்டும், உங்க தாத்தா பாலக்காட்டை கிழிச்சுட சொல்ல. சிம்மாச்சாரி, ஏன் அனாவசியம் அவன் மேல கோவப்படுறீங்க? அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது, செத்துருவான். ஆனா ஒண்ணு, வாங்குற பணத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துருவான். நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல் என்னன்னு விசாரிச்சு சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான். அது இவங்கிட்ட இருக்கான். 200 ரூபாய் தரான். நேற்று ஆபீஸ்ல லஞ்ச் அவரா லஞ்ச் அவரானே தெரியல, அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு. சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? இவன் மூலமா தான் ஆயிருக்கு. அது தப்புண்டா? தப்புதா? ஆனா சில மக்க பசங்க பாஸ் பண்றதுக்கு இதுதானே வழி. தப்பா? 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பானு? என்ன சொல்றீங்க நீங்களா? லஞ்சமா? அந்த விஷயமே உங்களுக்கு விஷமாச்சு. கொஞ்சம் முந்திதான் அவனை திட்டீங்க. ரகோத்தமா, நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்ய வேண்டிய நோக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம் மரியாதை என் குழந்தையினுடைய வருங்காலம் வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்துல அவங்கிட்ட பார்க்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பல கூட. எங்க உங்க புள்ள வரது குட்டி காணும்? மாமி சமையல் பண்ண லேட்ட. என்ன மோட்டு வழியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் யோசனையா? வாய் எத்த தின்னா பித்தம் தெளியும். நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீர் எதையாவது பேசி என்ன நல்லவராக்கிறாதையும். ரொம்ப பெரியவங்கெல்லாம் தலை குனிஞ்சது அவங்க பிள்ளைங்களாலதான். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா சபாட். ஏண்டா பிஜிலியா வர்ற? கொடை எடுத்துட்டு வந்துருக்க கூடாது. வச்சுக்கோ, நேரம் ஆபீஸ்க்குள்ள போ. அனந்தராமன் இங்க உட்காந்துருப்பான். அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு சர்வீஸ் கமிஷன் குஸ்டின் பேப்பர் ஒண்ணு கொடுன்னு சொல்லு. கொடுப்பான். பத்திரமா எடுத்துட்டு இருந்தவா. ஏன்பா, நமக்கு தெரிஞ்சவா யாருமே பரிசு எழுத போறான? நீதாத்தா தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோகியதை உண்டு, அது உங்ககிட்ட கிடையாது. கொடுத்துட்டு ஏன் இப்படி நடுங்கணும்? முருகேசா, காசு வந்துட்டியா? எல்லாம் ஆச்சே? ஜோடியா போறதா வழக்கமா? கண்ணு உத்துமே, வர வர வீட்டுக்கு வர. குட் ஆஃப்டர்நூன் சார். என்னடா? என்னவா?
இது ஆபீஸா லட்சணமா தெரியல. நேத்துல இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துட்டு இருக்கு. லஞ்ச கடங்கு பாத்து குட்டி இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கிறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல, ரகுத்தமராவ் மாமா தான் பக்கத்துல இருந்தார். கிடைச்சு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது குவெஸ்டின் பேப்பர், இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன வேலை? உங்க ஆபீஸ்ல அனந்தராம் மாமா இருக்கிற வரைக்கும் நான் எப்ப வேணாலும் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத தயார். நரசிம்மாச்சாரி, நீயா லஞ்சம் குடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்யற பெரிய துரோகம் வாயிலேயே பேசுவாரு. இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்துல மறந்து வச்சுவாய். பிள்ளைக்காக ஒரு மக்கு பையனை பெற்று வச்சிருந்து எதுக்காக குடுக்கவே போறே சார்? ஓ, பையனை பத்தி சொன்ன கோபம் பொத்துண்டு வருதோ? பையனுக்காக நீ ரொம்ப அவுதலுமே போயிட்டேன். இது கொஸ்டின் பேப்பர் இல்லையா? யாரோ ஒருத்தர் ஃபோல் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் உருவா டேக் பண்ணிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்திர வாத்சல்யத்தினால ஒரு நிமிஷம் மனசு வேதனைச்சு போயிட்டேன். அதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னாலேயும் வார்த்தையாலே என்ன தற்பாலும் சரி, என் பையனை நல்லா படிச்சு வச்சு அவரை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் நடந்து நினைச்சுமா சரியில்லை மேடம். மனுஷனா கேட்கவே பத்திட்டு வருதுண்ணா. உங்களுக்கு உங்க பிள்ளை சொன்னா பொறுக்காது மேல, அதை விட நேக்கு உங்களை சொன்னா பொறுக்காது. இந்த ஆத்துல உப்பத்தினா தானே அந்த பால் கட்ட மனுஷன். பே பழம்பு பப்பளமா தின்ன பயலுக்கு அக்கறவோட சொல்ல அடி போட்டு ஏதோ அந்த கொழுப்பு. நீங்க அதே சொல்லே, அந்த மகாதேவனுக்கு வயிற்ற வந்து கீரை வெதி வராமல போயிடும். உன்னால தான் உங்க அப்பாவுக்கே தலைகுனிவு. வருதா? வருதுகிட்டே இந்த வருஷம் நீ எப்படியா பாஸ் பண்ணி சங்கப்ப எடுத்துக்கோ. சரிவா, நான் ஊரு போற விஷ்ணு சகஸ்திராமத்தை நீ உருப்படத்துக்காக தத்த பண்ணி விடுறேன். போய்பா. இந்தியாவின் தலைநகரம் எது? டெல்லி. டெல்லி சொல்லு. டெல்லி சொல்லு. டெல்லி இந்தியாவின் தலைநகரம் சொல்லி சொல்லு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. டெல்லி எது? டெல்லிப்பா. ஐயோ, டெல்லி இந்தியாவின் தலைநகரம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. படிச்சுட்டியா? படிச்சுப்பா. நன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. கரெக்டா சொல்லணும். தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். உங்க நாத்தனார் கையெழுத்தான். தத்து புத்துட்டு உடறப்படாது.
கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு, முதல் முதலில் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? பெல், பெல். என்ன பெல்? காலிங் பெல். கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். பத்து மணி ஆறு மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். சொல்லு சொல்லு. டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். ஹலோ, டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். அணுகுண்டுவை பற்றிய விவரங்கள். உலகத்தில் முதல் முதலில் அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹீரோ ஹீரோ ஹிரோஷிமா நாகசாகி. ஹிரோஷிமா நாகசாகி. Is one of the wonders of the world. The Leaning Tower of Pisa is... உனக்காக ரகோத்தமனை நான் மன்னிக்கிறேம்மா, கவலைப்படாதே.
வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு சொல்லல என்ன, போறதுதான் போற, பக்கத்துல எங்கேயும் போகாத, பஞ்சாப் பீகார் எங்கேயாவது போயிடு. நரசிம்மாச்சாரி என்ன பரதகுட்டி, இது உங்க தாத்தாவோட பேனா, இதுலதான் நான் பரிச்சு எழுதுனேன், நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம், ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி, இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட் ராஜா, வெரி குட். வா வா வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. உங்க அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லிருக்காரு, கூட உன் கல்யாணத்தையும் முடிச்சு போடுவேன். அவருக்கு சீக்கிரம் தாத்தா ஆகணும்னு ஆகடா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை தாத்தா ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெயந்தி இங்க வா, போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறா. என்ன வருது? நான் போறேன் மண்டுகம், போயிட்டு வரேன்னு சொல்லு. வாய் தாங்கறத தவிர ஒரு வேலை தெரியல. சகுனம் பாருண்டி. என்ன சகுனமோ, நீங்க என்ன சீமைக்கு அப்பளே அனுப்புறேன். பைத்துக்காரி, சவப்பூர்வா இருந்தாலும் சகுனம் பாத்துட்டு தான் போகணும். என்ன
நான் ஊர்ல இல்லை, நேற்றுதான் வந்தேன். கேள்விப்பட்டதும்
தூக்கி வாரி போட்டது. என்னையா ஜீவிதம், நான் ஊருக்கு போறதுக்கு முத நாள் வரவுக்குட்டி நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா மாமா என்ன மக்குன்னு சொல்லுவேலே, இப்ப கேள்வி கேளுங்களோ டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னு சொன்னா பாருமையா. சர்வீஸ் கமிஷன் க்வெஸ்சன் பேப்பர் அவன் என்ன கேள்விகளுக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தானோ அதே கேள்விகள் தான் வந்திருக்கு. மாஸ்டர் பண்ணியிருந்தான்னா நூத்துக்கு நூறு வாங்கிருக்கான். வயசு 20 வயசு கொடந்த மலை மாதிரி வளர்த்து வாரி கொடுத்துட்டே அவன் வியாதி வக்கையில போயிருந்தா கூட இப்பொழுது கவலைப்பட மாட்டேன். யாரோ ஒரு பாவி பையன் எவன் மாதிரி வந்து அவனை ரோட்ல அநாத மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே. சதா பாராயணம் பண்றேன் பார்த்த சோதனை. ராமா தோப்பனார் புத்திர சோதர செத்தார், அவர் பாவம் பண்ணா சாதம். லோகத்துல எல்லாரும் அதிகமாக சாகணுமா என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ எடுத்திருந்தா எப்படி காப்பாத்திருக்க முடியாதா? தலைக்கோ சொந்த பிள்ளைய வாழிட்டு போயிட்டியே, வாழிட்டு போயிட்டியே, வாழிட்டு போயிட்டியே, அக்கிரம தழிக்கிறதுக்காக லோகத்துல நீ அவதாரம் எடுத்தியோனோ அதே மாதிரி நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அது சாதாரண அவதாரம் இல்லை, சிம்மாவதாரம். எடுத்து என் குழந்தை கொண்டா நோலியும் அவனை கண்டுபிடிச்சு அவன் அனுகுணமா கிழிச்சுள்ளேன். இவன் என்ன பாவம் பண்ணா இந்த ஒத்துமையை நடமாக்குனே? அதை விட ரெண்டு பேர் கொண்டு போயிடுறா, கொண்டு போயிடு, கொண்டு போயிடு. நரசிம்மாச்சாரி மனசு தளர விடாதீங்க. இந்த நேரத்துல நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா மாமிய யார் பாத்துக்கோங்க? ஆமா மாமா, தட்டு வச்சிருக்கேன், சாப்பிட போங்க. நான் மாமியை கூட்டிட்டு வரேன். சாப்பாடு அவனே முதலாளி, நாங்க கோயில் பிரசாதம் நல்லா வேண்டிக்கிட்டியா? என்னையா ஒரு மூடி அந்த பக்கமா யானை வந்தது கொடுத்துட்டேன், இன்னொன்னு என்ன கொடுத்துட்டியா? சுசிலா, சுசிலா, சுசிலா. என்னடா தம்பி, யாரு நீ? எங்க மரியாதை குறையில எங்க வந்தீங்க? மறுபடியும் டான்ஸ் ப்ரோக்ராம் வேணுமா? ஆமா, என் சுசிலா எங்க? என் ஒய்ஃபு வீட்டுக்குள்ள இருக்கிறா. உன் ஒய்ஃப் எங்க இருந்தா எனக்கு இல்லையா? என் சுசிலா எங்க? சுசிலா கோயில இருந்து பிரசாதம் வந்திருக்கு. தீர்க்க சுங்கிலியா தீர்க்காயிட்டா கவுனோனே குங்குமம் வைக்கிறதுக்கு? என் குங்குமத்துக்கு சொந்தக்காரர். குங்குமத்துக்கு சொந்தக்காரனா? எப்படி குங்குமம் வைக்கிறதுக்கு நான் ஊரே எடுத்திருக்கியா? என் ஒய்ப்ப பத்தி தப்பா பேசின போலீஸுக்கு போன் பண்ணிடு. ஒய்ப்பா யோ, உனக்கு லைஃப் கொண்டு வந்து நான் தான். ஏயா, அவ டான்ஸ் புக் பண்ண வந்தியா இல்ல அவளையே புக் பண்ண வந்தியா? நீங்க பாட்டுக்கு தனியா என்ன அனாதையா விட்டு போயிட்டீங்க? அவர் எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர்கிட்ட உண்மையா இருக்கிறது என் கடமை. எவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையா இருக்கியா? என்னடியே உன் நேர்ம சுசிலா,
எங்க இருந்தாலும் சுஷிலாமா உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். திருச்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன். என் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் படுத்து போயிடுச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியாம கோவில் கோவிலா அன்னதானம் பண்ணிட்டேன். அவரவன் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க எப்படியாவது என் ஹோட்டல்ல ஒரு ராத்திரி குடியா கூடிய சீக்கிரம் நீரும் குங்குமம் வைக்க போறியா? ஆனா ஏமாத்துறதுல பாவி அண்ணா. என்ன என்ன திரும்பி உங்களுக்கு சேரட்டி நான் தான் ஒரு வருஷம் போனதே தெரியல. இன்னைக்கு வரது குட்டிக்கு தலதோசங்கிறது கூட மாமிக்கு தெரியாது. ஆமா பாத்தியார் வந்துருவார், நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்குள்ளே நான் மாமியை குளிப்பாட்டி விட்டுறேன். உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டாங்க. அதனால
கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கி இவங்களோட மகனா நடிப்பியா? என்னயா சொல்ற ராஜா? கொள்ளையடிக்கிறதுல இருக்கிற இன்பத்தை பத்தி உனக்கு தெரியும், ஆனா கொள்ள போறவருடைய பரிதாபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் இருந்தாச்சா? நான் சார் வம்புல மாட்டி விடுற. நீ பரதுகுட்டி, நோக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கரமுடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சாப்பிடலாம். வேதா வேதா, குழந்தை அழைச்சிட்டு வர்றேன், இப்ப சாப்பாடு போட பா, ஏதாவது சேர்த்து சாப்பிடலாட்டி. முக்கியமான ஒண்ணு, நமக்கு அக்கம் பக்கத்துல வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க.
வேண்டியவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஆபத்து ஒண்ணும் இல்லை. வேண்டாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய பம்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட்? ஏற்படாதீங்க, நான் வெளியிலயா நரசிம்மாச்சாரி புள்ள, நவ திருப்பதிக்கு நடையான இருந்து பெற்ற புள்ள. அப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாம கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. என்னடா சிகரெட்டு உன் கட்டில கடையில இருந்து எடுத்த? எத்தனை நாளா பழக்கம்? பல வருஷமா இருக்கு இந்த பழக்கம். திடீர்னு எப்படிங்க மாத்திக்க முடியும்? பல வருஷமா பழக்கமா? அப்போ இத்தனை நாளா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? வேதவல்லி இப்படி ஒரு அனாசார கல்வி எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டீங்க? ஆரம்பத்துல சொன்ன எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு. இது வரைக்கும் யாரும் என்ன கையை நீட்டு அடிச்சது இல்ல சார். நான் உங்க சம்சாரம் பாட்டு. அப்பா, அவ சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறப்பா. அவளுக்கு குழந்தை வாத்சல்ய பிரியம். புள்ள மேல அவளுக்கு பிரியம் இருக்கலாம் சார், ஆனா நான் உங்க புள்ள இல்லையே. நான் வரது குட்டி இல்ல, நான் ஆனந்த். அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் என்னால இந்த வீட்டை தங்க முடியாது, நான் வரேன் சார். டாக்டர் நேத்து சொன்னாரு, மாணிக்கு இப்பதான் படிப்படியா குணமாகிட்டு வரான். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாம அவங்கள பாத்துக்கணுமா. இந்த நேரத்துல நீ கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன வேலையா? செட்டப்பாயா ஆனந்த் ரோகமா தடுக்கிறேன். இவ்வளவு போட்டோம். அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவர் யாரோ, அவ யாரோ? பாபம், அவளுக்கு புத்திர வாஞ்சை துடிக்கிறா. கண்டிக்கிறவாள்லாம் தயாராயிட முடியுமா? இதே இடத்துல ஆனந்தருடைய தாயார தான். இவர் சிகரெட் பிடிக்கிற பாத்திரம் ரொம்ப சந்தோஷப்படுவா. இருமிண்டே இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரத்தமா காய் துப்புனாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனந்தா, நீ சொல்றது கரெக்டப்பா. இந்த இடத்துக்கு உனக்கு லாயக்கில்லை. ஏண்டா, நீ தினமும் நாலு இடத்துல திருடிண்டே இருக்கணும். பத்து பேர் தடி எடுத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். போலீஸார் வந்தே சுத்தி சுத்தி வரணும். நீ எங்கேயாவது எந்த மாதிரி இருச்சு வாங்கி கிடைச்சான்னா அவ்வாத்துக்குள்ள போய் புந்துக்கலாம். சௌரியமா இருக்கும். போறச்சே, எனக்கு ஒண்ணு செய். 16வது நம்பர் பஸ்ல ஏறிப்போ. அங்கேதான் என் நந்தி கொந்தார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நந்தி கொந்த மகருக்கு நான் எழுதி வச்சிருக்கா. அத பார்த்துட்டு போ. அப்பதான் போறேன். போயோ அம்மா. என்ன கூப்பிட்டா இல்லையே? என்ன கண்ணுக்குட்டி கத்துன மாதிரி சத்தம் கேட்டுத? இவன் கூப்பிட்டானா? பசுமாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்துருவேனாக்கோ. எனக்கு கூப்பிட்டாங்க அவரே. யாரு கேக்கணும்? என்ன அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்கிறானே, நான் அடிச்சது ரொம்ப வலிக்கிறதோ? அது பத்து பாத்திரம் வச்சு காப்பு காய்ச்சி போன கையொண்ணும் அடிபாலமா பட்டிருக்கோம். சரி, உள்ள தவடு வரத்து வச்சிருக்க, உள்ள வர சொல்லுவா. ஒத்தனை கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் இவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 அப்படின்னா கோழிக்கறி. அச்சோ, அவங்க பல்ல முடிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே? சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சேன், நம்ம வரது வாசலாண்டு நின்று இருந்தான். அவனை பார்த்து 4-5 பேர் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமோ? நடாது ஒரு நரசிம்மாச்சாரி புள்ள எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துட்டான். அப்பவே நினைச்சேன் திருஷ்டி பட்டுடுத்தும் இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு. நடந்துடுத்தும். டே அப்பாண்ட நில்லடா, திருஷ்டி சுத்தி போடுறேன். உன்னை இந்த வீட்டுல புள்ளியா இருக்க சொன்னதோட பலன் இப்ப நீ பானகம் குடிக்கிறதுக்கு நான் படுதா விதிக்க வேண்டியிருக்கு.
இப்ப படுதாதான பிடிக்கிற அடுத்தாப்புல ஊர்காவனியா நீ ஒண்ணு போட்டுக்கிறியா அது ஒண்ணுதான் குறைச்சல் சீக்கிரம் மடக்கு மடக்கம் குடிய ஒரு பக்குவம் இருக்கியா இந்த நாய் உங்க காலடியில தான் சார் கிடக்கும்.
இன்னைக்கு என்ன சொல்ற தெரியுமா, நீயும் ஒரு சிரேஷ்டமான வாழ்த்த குழந்தைய பிறந்திருக்கணும்னு தோன்றது. இதோ சூழ்நிலையில நீ இப்படி ஆயிட்ட. அப்பா அப்பா, இப்போ நீயும் நீக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கப்படாதான்னு தோணுதா இருந்தா சார். இனி நான் ஆனந்தம் இல்ல சார், உங்க பிறந்த குட்டி. ஸ்ரீவாசா ஸ்ரீவாசா. என்ன பண்ண நீ இங்க அலையற, ஏயா திட்டுற, விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அழிவுக்காரியா, கெட்ட வாட அடிக்குது. வீட்டுல திருடி வெளியே வித்து சினிமா போறவாயும் முட்டாட்டி துறக்கல பாத்திரத்தையா. இத கத்து கொடுத்தது உன் முண்டாட்டிதான் ஐயா. அவங்களை கண்டிக்க உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க திருத்துறோம். ஊர்ல எவனையும் ஒழுங்கடக்க விடுறது இல்லையா உன் முண்டாட்டி. அவாவே தப்ப பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாராட்டு என் பிள்ளைக்கு படிப்பு தான் வரல,
லவ் பண்ண நான்தான் வருது. வாங்க வாங்க. என்னது சக்கரை பொங்கல்? பறக்காதீங்க. ஜெயந்தி சட்டப்படி நான் பிள்ளை பெத்த வலுவில வந்து சம்மந்த பேசக்கூடாது. நீங்களா கல்யாண பேச்ச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா கணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருக்க. அதான் நானே வந்துட்டேன். எங்க ஆத்து வருது குட்டிக்கு யார் யாரோ வந்து ஜாதகம் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னுட்டேன். ஜெயந்தி தானே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்றேன், தை மாசத்துல தட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுக்குள்ளே என்ன மாமி அவசரம்? ஜெயந்திக்கு இன்னும் படிப்பே முடியலையே. வருது குட்டி கூட தான் அவன் சர்வீஸ் கமிஷன் எழுதுற பாட காணும். படிப்பு பாட்டு படிப்பு கொடுத்தனும் பாட்டுக்கு கொடுத்தனும். நாளைக்கு முகூர்த்த நாள், நீங்க ரெண்டு பேருமா வந்து எங்க ஆத்துக்காரர்கிட்ட பேசி நிச்சயம் பண்ணிருங்க. நடி மாட்டு பண்ண என் நகை நட்டு எல்லாம் நோக்கு தாண்டி என்ன சீர்தனத்தை எதிர்ஜாம இல்லாம பண்ணிக்கிறதுக்கு நோக்கன்னா கசக்குறதா? அம்மா இப்ப எல்லாம் எதிர்காரி கல்யாண மண்டபத்து மாடியில உட்காந்து சதா நாவல் படிச்சுட்டு இருக்காம அதெல்லாம் விட்டுட்டோம். ஆக வேண்டியதான் கவனி. என்ன மாமி நாளைக்கு அவசியம் வந்துருக்கா? என்னது இப்ப என்ன பண்ண போறோம்? மாமி என்ன இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க. மல்லிகை பூச்சரம் மங்கள மோகனம் மின்னிடவாடியின் மாட்டு பெண்ணியாக எங்கள் வீட்டு பெண்ணியாக மல்லிகை பூச்சரம் மங்களின் மோகனம் மின்னிடவாடியின் மாட்டு பெண்ணியாக எங்கள் வீட்டு பெண்ணியாக மாட்டு பெண்ணாவேனோ உங்கள் வீட்டு பெண்ணாவேனோ மாட்டு பெண்ணாவேனோ உங்கள் வீட்டு பெண்ணாவேனோ யாரோ
கவலை
யாரு வேணாலும் என்ன தப்பா நினைச்ச பரவாயில்ல, நீ மட்டும் நினைச்சுடாத. மாமா, வரது போனது கலர்தா இல்ல நீங்க படுற கஷ்டத்து கலர்தான் ஒண்ணுமே புரியல மாமா, ஒண்ணுமே புரியல. நிறைய சொத்து இருக்கு, கொஞ்சம் ஆயிடுவேன், நிறைய பணம் வரும், அதெல்லாம் நீ எடுத்து. ஆனா என் குழந்தைய கொன்னவனை கண்டுபிடிச்சு கொடுத்துரு, நான் என் கையால கொண்டு விடுறேன். சார், நீங்க சொன்னத செய்ய வேண்டியது, நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய கொன்னவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். இது சத்தியம் சார், சத்தியம். கோயில் மணி அடிக்குது, நல்ல சொல்லணும். உங்க சபதத்தை நானே நிறைவேற்றி வைக்கிறேன் சார். ஏங்க, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போன பீமாரா திரும்ப வந்துட்டான். காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உனங்க வீட்டோட இருப்பல்ல. உனக்கு ஏதாவது இருக்குதா? அவன் சைஸுக்கு எங்கடி பொண்ணு கிடைக்கும்? எப்படி கீர சௌரியமா வச்சுங்க. கையில ஏதோ பணம் வச்சுக்கிறியா? எடுக்கிற பணம் திருச்சிக்கு. என்ன திருச்சிக்கு? குண்டா தோத்திடுமா? உனக்கு தெரியாது, தெரியாத போல ஆக்ட் பண்றிய. கைய விடு. பாத்திரி சோப்பு கை சுலபமா வரைய உருட போறான். நீ பாட்டி ஆயிட்டமா? கைய கொடு. நானும் பாட்டி ஆயிட்டேனா? தாத்தா ஆயிட்டையா? அது ஒண்ணு இல்லம்மா, போனதப்ப உங்ககிட்ட சண்டை போட்டுக்கினேன். திருச்சிக்கு போனா அங்க ஒரு இடத்துல ஒரு வாரம் தங்கிக்கினேன். அப்ப சரி ஆத்தா விடா, இப்ப தந்தி வந்துகிட்ட. நீ பாட்டி ஆயிட்டா, இவர் தாத்தா ஆயிட்டாரு. பாவி, ஒரு வாரத்திலேயே தாத்தா பாட்டியா? அதானே, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் 1.5 பேசிருக்கிறேன். அந்த கதையில நம்ம மதுரைக்காரிக்கு 300 ரூபாயும் திருச்சிக்காரிக்கு 800 ரூபாயும் தரதா சொல்லிக்கிற, மொத்தமா 500 ரூபாய் அடியா ரகோத்தமா? டே, இப்படி ஊர் ஊருக்கா 300 200 கொடுத்தா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஊர் இருக்கேடா ரகோத்தமா. ராகவேந்திரா, என்ன மரியாதை தெரியுதா? சரி சரி, இப்பவே நானும் திருச்சிக்கு புறப்பட்டு போறேன். திருச்சியில எந்த இடத்துல தங்கியிருந்த? அப்ப நீ நம்ம சகல இல்ல விவசாய கட்ட குடும்பம். நீங்க திருச்சிக்கு போங்க, நான் மைசூருக்கு போறேன். மைசூருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு. தயானந்த், சாமி வாடா. அம்மா, என்னோட ஒளி வந்த இடத்துல ஒதுங்கிட்ட. அது இந்த இடத்தோட மகிமடா. சரி, நம்ம ஆளுங்களா எப்படி இருக்காங்க? அன்னைக்கு நான் துரத்துறாங்களா? அவங்களுக்கு என்ன கூட்டமா அன்னைக்கு வந்தாங்க. நானும் அவங்களை ஒரு ஆள் மாதிரி பேசி திசையை திருப்பிட்டேன். நீ திரும்பி வருவன் பார்த்தா நீதான் ஆளே காணாம. ஒரு முக்கியமான விஷயம், பாம்பேல கப்பல் வந்திருக்கு, சரக்க கரையில சேர்க்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஆளு வேணும், நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அதான் ஒண்ணு இங்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா, புறப்படலாம் வா. அது டேய், இவர்தான் என்னுடைய ஃபாதர். அப்பா, நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட் சாமியர் இவன்தான். ஓஹோ, என் பையன் உன்னை பத்தி நல்லாவே சொல்லியிருக்கான்ப்பா. அவனை மாதிரியாவ நீ கத்தி கப்படா எடுக்க மாட்டியா, பம்பு சண்டைக்கே போக மாட்டியா? உங்க தானே பேசிட்டு போயிடாத, காபி சாப்பிட்டு போ. என்னடா உங்க அப்பா என் பையன் கேட்டவ தலைகீழ சொல்றாரு. சாமியர், நான் என்னுடைய இறந்தகால வாழ்க்கைக்கு முழுக்க போட்டேன்டா. இனிமே இங்க இவருடைய மகனா இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். இவருக்கு மகனா? என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா, அவரோட மகன் வரது. போன வருஷம் பரீட்சைக்கு போனப்போ பீச் ரோட்ல ஜீப் மோதி ஸ்பாட்லயே செத்துட்டான். அந்த பாவியை ஜீப்ப நிறுத்தாம போயே போயிட்டான். அவன் யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆனந்த் பாக்கிறதுக்கு வரது மாதிரியே இருக்கிறதுனால இவன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நரசிம்மாச்சாரி அந்த பாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் சார், ஆக்சிடென்ட் பண்ண ஆள யாரும் பாக்கலையா? ஜீப் நம்பர் கூட தெரியல. நம்பர் பிளேட்டே கிடையாதுப்பா.
கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ள வண்டி பறந்துருச்சு. ஆனா பார்த்தவங்க எல்லாம் சொன்னது ஒரே ஒரு தடயம் தான், ஜீப்ல பக்கத்துல உட்கார்ந்துருந்தவன் ஸ்கார்ப் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் தடயம்னு சொல்ல முடியும்? ஸ்கார்ப் கட்டணும் பூரா கொலகாரனா? அப்படி இல்லப்பா, அந்த பர்டிகுலர் ஸ்கார்ப்ல நீல நிற சிலுவைக்குறி இருந்துச்சான். கௌதமா, அவளை அழைச்சிட்டு வாடா, டிஃபன் அனுப்பி விடுறது. அவங்க பையனை ஜீப்ல அடிச்சு கொன்னதே நீதான். அது உனக்கே தெரியும், போன வருஷம் ஏப்ரல் மாதம் போலீஸ் நம்ம ஒரு ஸ்மக்லிங்ல சந்தேகப்பட்டு துரத்துறப்ப தப்பிச்சுக்கிட்டு பீச் ரோட்ல ஜீப்ல போனமே, அப்ப நீ போதையில இருந்தேன். அன்னைக்கு நடந்த விபத்து தான் இப்ப. ஏன்டா நீ எங்க தப்பவே சொல்லல? சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அடிப்பட்டவனுக்கு கையோ காலம் போயிருக்கும் நினைச்சோம், உயிரே போயிருக்குன்னு யாருக்கு நான் தெரியும்? அப்படியே அந்த கூட்டத்துல உன்னை இறக்கியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? ஏற்கனவே நம்ம வாண்டட் லிஸ்ட், உன் கூட இருந்த என்னுடைய ஸ்கார்ப்ல இருக்கிற சில்வக்குறியில தான் உண்மையா அடங்கி இருக்கு. எனக்கு அன்பு காட்டி அடைக்கலம் கொடுத்த அந்த நல்லவரோட மகனை கொன்னதே நான் தானா? அதான்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எவன் அவர் மகனை கொன்னானோ அவனே அவருக்கு மகனா வந்திருக்கியடா. அவர் இருக்கிற வெளியில நீ தான் கொலகாரம் தெரிஞ்சதுல அவனை சும்மா விட மாட்டார். அதுக்கு நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா வா, நான் வர முடியாதா? நான் குலகாரண்டா. எனக்கு கிடைக்க போற தண்டனை அந்த நல்லவருக்கு ஏழை கிடைக்கட்டும். அவர் மகனை கொன்னது நான் தான், அவர்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிய தீரன்டா. ஒரு தாய்க்கு தன் சொந்த பிள்ளைக்கும் அசல் வீட்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல போயிடும். என்னைக்கு அவர் ஜெயந்திய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டாரோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். நீ என் வரது குட்டியா இருக்க முடியாது. என்ன எங்க ஆத்துக்காரர், நான் நல்லா இருக்கணும், திரும்ப உன்னை குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்னை என் பிள்ளையா நடிக்க வச்சு என்னையும் அதை நம்ப வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த நானும் என் பங்குக்கு நடிக்க ஆரம்பிச்சேன். இப்பதான் தெரியுது மருதுவோட சாவுக்கு காரணமா இருந்த நீயே. மருதுவா வந்த விஷயம் மாநாளிக்கு குடி போதையில ஏதோ அவன் சாகணும்னு தலையில எழுதியிருக்கிறப்போ நீ இல்லன்னா எவனோ எப்படியோ கொண்டு இருக்க போற. இனிமே எனக்கு அதிர்ச்சி ஏற்படாதுப்பா. ஏப்பா, என் புள்ள போனதோட இருக்கட்டும், என் புருஷனும் போயிட வேண்டாம்ப்பா. என்னமா சொல்றீங்க? அவருக்கு ரொம்ப பிடிவாத சுபாவம். நீ நல்ல தனமா நடக்கிறனால அவர் சாந்தமா இருக்காருன்னு வெளிப்பாடுக்கு தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த புத்திர சோகம், அதனால உண்டான பழி வாங்குற வெறி, இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட அடங்கல. இங்க வந்து பாரு, அவர் என்ன முன்னேற்பாடோட இருக்காருன்னு இதை படிச்சு பாரு. போலீஸ் கமிஷனருக்கு, என் மகன் வரத குட்டியை கொண்டவரை தீர்த்து கட்டப் போகிறேன். என் செயலுக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் அல்ல. நரசிம்மாச்சாரி, நீ போய் உண்மை சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. ஏன்பா, தயவு செய்து சொல்லிடாதப்பா. இனிமே எது சொன்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்காக சிகரெட் பிடிக்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு குடிக்கிறதையும் நான் நிறுத்திக்கிட்டேன்.
ஆனா இப்போ உங்களுக்காக உண்மையை மறைக்க சொல்றீங்களே, அது என்னால முடியாதுமா. அம்மா, உங்க புள்ள வரது குட்டி மாதிரி நானும் இப்ப பரீட்சைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இதுல பெரியவர் தான் எக்ஸாமினர். எக்ஸாம்ல ஸ்ட்ரிக்டா இருக்காருங்கிறதுக்காக பரீட்சை எழுதாம விட்ட முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா. ஏன்னா நீங்க எனக்கு போட்ட சோறுல கொஞ்சம் உப்பு அதிகமாவே இல்ல போட்டீங்க. என்னது அடிக்கடி கெட்ட பழக்கம் சார் சார் அப்பான்னு கூப்பிடு. ஒரு விஷயம் தெரியுமோ, இன்னைக்கு கே ஜோசியம் பார்த்தேன், அவன் சொன்னா நீங்க விருப்பப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்துருன்ட்டு. அதாவது உங்க மகனை கொன்னவன் இன்னைக்கு உங்ககிட்ட கிடைக்க போறான்னு சொல்றீங்க இல்லையா? அதானம்மா. அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சார், கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு இருந்த எந்த அதிர்ச்சி வராது சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க கிளி ஜோசியம் பலிக்க போகுது. உங்க மகனை கொன்னாலே அந்த பாவி அவனை கண்டுபிடிச்சாரு சார். சொல்லு, அந்த பாப்பி எங்க இருக்கா சொல்லு. யாரு வரது குட்டிய கொன்னது? நான் தான். భగవన్నను అనపత్యోహం కులవృద్ధేశ్చ శంకయా ధర్మసంతాన వృద్ధ్యర్థం
पितृणामनृणाय च शोभनायापि अपुत्रस्य पुत्रं देहि सुव्रत। தவறு செய்தால் நாளை அதற்கு தண்டிக்கப்படுவாய் என்கிறது நமது நீதி நூல்கள். வரதுவின் மரணத்துக்கு காரணமானான் ஆனந்த், அதனால் தானோ அவனுக்கு இந்த முடிவு.